எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவ்யாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எவ்வளோ நாள் ஆச்சு, ஆக்சுவலி ஹல்யூலேண்டில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹல்யூலேண்டில் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறோம். ஏன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஒரு நாள் வந்து நமக்கு வரப்போகுது, அது வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஜின்னோட பர்த்டே. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஜின்னுக்காக ஒரு வீடியோ போடாமல் எப்படி இருக்க முடியும்? சில பல பிரச்சனைகளால் ஜிம்மின் பர்த்டேக்கு தான் வீடியோ போட முடியல. ஆனால் ஜின்னு பர்த்டேக்கெலாம் நான் இப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் பரவாயில்லடா போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஜிம்மினை பற்றின சில வியர்டான தெரியாத விஷயங்கள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கிரேஸியான திங்ஸு, கொஞ்சம் திங்ஸு அந்த மாதிரி சில திங்ஸ் பார்க்க போகிறோம். சில கிரேஸியான வியர்டான திங்ஸ் வந்து ஜின்னை பற்றி நம்ம வந்துட்டு இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் முதல்ல ஜின்னுன்னா யாருன்னு சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு நான் முதல்ல ஜின்னு யார் சொல்லிடுறேன், அப்புறம் வந்து ஜின்னை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஜின்னு வந்துட்டு பிடிஎஸ்ஸோட ஒரு மெம்பர், ஏழு பேரில் ஒருத்தர் தான் வந்து ஜின்னு. இவரோட முழு பேர் வந்துட்டு கிம் சியோக்ஜின். அண்ட் இவர் வந்து 1992 டிசம்பர் 4ஆம் தேதி வந்து பிறந்திருக்காரு சவுத் கொரியாவில். இவரும் ஒரு கொரியன் தான். அண்ட் இப்போ வந்து இவருக்கு 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஜின்னு 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி வந்து பிடிஎஸ் மெம்பர் எல்லாரும் போட்டு பயங்கரமாக கலாய்ப்பாங்க பங்கமாக. ஜின்னை வந்து டே உனக்கு 30 இயர்ஸ் ஆயிடுச்சுடா, 30 இயர்ஸ் ஆயிடுச்சுடான்னு. எத்தனை வருஷம் ஆனாலும் ஜின்னு ஜின்னு தான் இல்லையா, அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. 20 இயர்ஸில் நான் பார்த்து ஜின்னு லைக் நான் பார்க்கல, பட் அந்த ஃபோட்டோவையும் இதையும் வச்சு பார்த்தா பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. ஸோ அப்படி அவர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜின்னு வந்துட்டு எனக்கு ஒரு லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜின்னு. லைக் பிடிஎஸ்ஸோட ஒரு ஓல்டஸ்ட் மெம்பர் ஜின் அண்ட் ஃபன்னியஸ்ட் மெம்பர், இந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் WWH ஒரு பெரிய பேர் இருக்குது, வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம்ட்டு ஜின்னுக்கு வந்துட்டு. ஸோ ஜின்னுனாலே நம்மளுக்கு அந்த க்யூட்னஸ்ஸு, க்ரேஸி, அதுதான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னியாக அதுதான் வந்துட்டு ஞாபகம் வரும். அண்ட் வந்து லைக் வந்து ஜின்னு சாரி பிடிஎஸ்லேயே ரொம்ப ஃபன்னியஸ்ட் மெம்பர். லைக் வந்து எல்லாருமே ரொம்ப ஃபன்னியஸ்ட் ரொம்ப க்யூட்டஸ்ட் மெம்பர் தான், பட் ஃபன்னி அப்படின்னு வரும்போது ரொம்ப க்ரேஸியாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜின்னு தான், ஓகேங்களா? ஸோ அதனால் அவரை பற்றின இன்றைக்கி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான், இன்ட்ரெஸ்டிங்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபன்னி ஃபேக்ட்ஸு அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னா ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு வியர்டான ஒரு ஹேபிட் இருக்குது, ஹேபிட்னு சொல்ல முடியாது. அவருக்கு வந்து ஜின்னுக்கு வந்து நேச்சுரலாகவே ஐஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்மளால் ரொம்ப நேரத்துக்கு வந்து பில்லிங் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் ஜின்னுக்கு வந்துட்டு இதுலேயே ஒரு வியர்டான விஷயம்னா ஜின்னுக்கு வந்து ட்ரை ஐஸ் தான். ஆனால் வந்துட்டு அவர் வந்து ஸ்டாரிங் போட்டியில் வந்துட்டு அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஒரு கொரியன் ஷோவில் வந்துட்டு ஸ்டாரிங் ஷோ மாதிரி வச்சுருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு அவர் வந்து லைக் பிளிங்க் பண்ணாமலே வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ ஒரு ட்ரை ஐஸ், சாரி ட்ரை ஐஸ்னால் ட்ரை ஐஸ் ஆகிடும், ட்ரையான ஐஸ் தான் ஜின்னுக்கு. ஆனால் வந்துட்டு அவர் வந்து ஸ்டாரிங் போட்டியிலையும் அவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தானே. ஜின்னோட ஃபிங்கர்ஸ், எல்லாருக்குமே வந்து இந்த டவுட் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன், பட் சில பேருக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்கிறேன். ஜின்னோட ஃபிங்கர்ஸ் வந்து எல்லாரது விட ரொம்பவே வியர்டாக இருக்கும். அவர் வந்து நம்ம கூட அப்படி பண்ண வராது. லைக் வந்து மடங்கி அப்படியே சுற்றி சுற்றி இருக்கும். மை காட். ஸோ ஜின்னுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப, அந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இல்லாத ஒரு வியர்டான விஷயம் ஜின்னுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு வியர்டாக இருக்கும். லைக் ஜிமின் கை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி ஜின்னோட கை வந்துட்டு பார்த்திங்கன்னா மடங்கி மடங்கி இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட் தான், பட் இருந்தாலும் புதுசாக சில ஆர்மிஸ்லாம் இருந்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கை விரல்களை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா கால் விரல்களும் இருக்குது. ஜின்னோட காலும் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கால் விரல்கள் தான் அவர் வச்சுருக்காரு. அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர் வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் பார்த்து சொல்கிறது இது. லைக் வந்து ஒரு வீடியோவில் வந்து கால் டோஸில், கையில் தானே நம்மளால் சிப்ஸ் பேக்கெட் பிடிப்போம், அவர் காலிலே வந்து சிப்ஸ் பேக்கெட் பிரிச்சிருக்காரு. ஸோ காலில் சில அமாவசியமான சக்தியெல்லாம் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் நம்மளோட ஜின்னு. ஸோ அவர் கால் வந்து ரொம்ப கால் விரல்கள் வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப வந்து கிரிப்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது.
ஸ்மெல்லு. ஸோ வந்து எனக்கும் இந்த ஒரு ஹேபிட் இருக்குதுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ கேமரா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பெஞ்சில் ஒருத்தவங்க உட்காந்து லேஸ் பிடிச்சாங்கன்னா கடைசி பெஞ்சில் இருக்கிற, நான் இப்போ கடைசி பெஞ்சில் கிடையாது பட் இருந்தால் சொல்கிறேன், கடைசி பெஞ்சில் இருந்தேன் அப்படின்னா ஃப்ரண்ட் பெஞ்சில் பிரிக்கிற லேஸோட ஃப்ளேவர் என்னன்ட்டு நான் வந்து ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து லேஸ் பிடி, ஏ லேஸ் ஸ்மெல் வருது, ஏ நீ அந்த ஸ்பானிஷ் டேங்கேட்டோ டொமேட்டோ சிப்ஸ் தானே சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரண்ட் பெஞ்சுக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம் தான் இருக்கும், அப்போ கூட நான் கண்டுபிடிச்சிருவேன், ஃப்ளேவரோடு சொல்லுவேன். அந்த மாதிரி ஜின்னுக்கும் வந்து இந்த ஸ்மெல்லிங் ஹேபிட்ஸ், ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது சாப்பிட்ற ஃபுட்டிங்களுக்கு முக்காவாசி பேருக்கு வந்துட்டு ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜின்னுக்கு வந்துட்டு வுட்டன் ஸ்டாப் சிக்ஸ்டுக்கு வந்தோட ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்காதான். ஸோ அது ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து ஜின்னுக்கு வந்துட்டு உட்டன் சாப்ஸ்டிக்ஸோட ஸ்மெல் வந்து பிடிக்காதான். அதனால் வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டார். இப்போ நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். இல்லைன்னா எப்போவுமே அவரோட பேக்கில் வந்துட்டு யூட்டன்சில்ஸ்லாம் கேரி பண்ண போகிறார். ஸ்மூலு, கட்லரி, சாப்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து அவரோட விஷயங்கள் வந்து அவரோட பேக்லேயே இருக்குமா. நம்ம ஜங்குக்கு எப்படி எப்போவுமே பேக்கில் வந்து கேரட்டை போட்டு வச்சுருப்பாரோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து சாப்பாடு கட் பண்ணுறதுக்கு லைக் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கான சில ஸ்பூன்ஸ், கட்லரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இவரோட பேக்கில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை எங்கேயாச்சும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற நிலமை வந்தால் மட்டும்தான் அவர் வந்து சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாராம். ஓகேங்களா. இன்னோட ஹீட்டிங் ஹேபிட் ஜின்னுனாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது சாப்பாடு, குக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். ஏன்னா ஜின்னு வந்து எப்போவுமே சாப்பிட்டுக்கிட்டே அந்த மாதிரி குக்கிங் பண்ணிக்கிட்டு இருப்பார். இல்லை நான் சாப்பிட்டுட்டு இருப்பார் ஃப்ரீ டைமில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜின்னு வந்து ஒரு நல்ல ஃபுட்டிங் தான் சொல்லு ஜின்னு ஜங்குக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜின்னுக்கு வந்து சாப்பிடும்போது சின்ன பசங்க சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பாங்கன்னா அந்த மாதிரி வந்து இவர் வந்து சாப்பிடும்போது க்யூட்டான நாய்ஸஸ்லாம் பண்ணுவார். அது வேறு இந்த வீலையில் நல்லா கேப்சர் ஆகி இது வந்துட்டு நிறைய இடத்துல வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. அதுவும் குறிப்பாக வந்துட்டு ஒரு வாட்டி வந்து பர்கர் வந்து அவங்களால சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எப்படி சாப்பிடணும்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துட்டு சின்ன வந்து அந்த பர்கரை சாப்பிட்டாராம். அப்போ வந்து சில க்யூட்டான நாய்ஸஸ்லாம் அவர் வந்து பண்ணியிருந்தாராம். அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி வந்து சோஷியல் மீடியாவில் செம்மையாக வந்துட்டு வைரல் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரில. பிடிஎஸோட குரூப் சாட்டில் வந்து ஜின்னோட அந்த குரூப் சாட்டோட பேர் என்ன வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோக்ஜின் அண்ட் சிக்ஸ் பேபிஸ் அப்படின்னு தான் வச்சுருக்காரு. ஸோ இதுலேயே தெரியுது ஜின்னுக்கு வந்து பிடிஎஸ்னா எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. ஆனால் ஒரு வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னும் போது ஜங்குக்கு வீ ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே எல்லாருமே, ஏன் என்னடா சொன்னால் இப்போ என்ன சொல்லு மறுபடியும் சொல்லு டேடி சும்மா சொன்னா வீ லவ் பிடிஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஜின்னுக்கு வந்து பிடிஎஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இதுலேயே தெரியுது அவர் வந்து எவ்வளோ வந்து கேரிங்காக அந்த பிடிஎஸ் மேலே பிடிஎஸ் மெம்பர்ஸ் மேலே இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ நமக்கு மட்டும் பிடிஎஸ் பிடிக்காது, பிடிஎஸ்க்கும் பிடிஎஸ் பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது ஜின்னு ஞாபகம் வரும்போது குக்கிங் இதெல்லாம் தவிர இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வரும், அதுதான் அவரோட சிரிப்பு. எல்லாரோட சிரிப்பும் பாக்ஸி ஸ்மைல், இது லைக் எப்படி சொல்கிறது, வீணா பாக்ஸி ஸ்மைலு, ஜங்குக்னா பன்னி ஸ்மைலு, சுகானா சன்ஷைன் சி சுகானா வந்து கம்மி ஸ்மைலு, ஜேஓப்னா சன்ஷைன் ஸ்மைலு, நாம்ஜுனா டிம்பிள் ஸ்மைலு, இந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஜின்னோட அந்த ஸ்மைல் கிடையாது, லாஃப்டர் அந்த சிரிப்பு இருக்கே அது ரொம்பவே ஒரு வித்தியாசமான சிரிப்பு. எல்லாரும் வந்து நார்மலாக தான் சிரிப்பார், இவர் அப்படியே பூமியை அலற அளவுக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு சிரிப்பு சிரிப்பார். ஆக்சுவலி எனக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜின்னு ஒரு செகண்ட் சிரிச்சாலே போதும் எனக்கு எல்லாமே மறந்து நானும் சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். நான் மட்டும் இல்லை நிறைய ஆரம்பிச்சோம் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஜின்னுக்கு வந்து சிரிக்கிறது ஒரு வித்தியாசமாக சிரிப்பார், எல்லாரை விட ரொம்ப வந்து வியர்டாக வந்து அவர் சிரிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. காமெடி இதெல்லாம் தாண்டி ஜின்னோட கெரியரில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்திருக்கு. ஜின்னுக்கு வந்து காலேஜில் வந்து படிக்கணும், காலேஜில் படிக்கணும்னு காங்குக் அப்படின்ற காலேஜில், ஜங்குக் மாதிரி காங்குக் காலேஜ், காங்குக் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஆக்டிங் அண்ட் ஆர்ட்ஸ் படிக்கணும்ன்ட்டு அவருக்கு ரொம்ப ஆசை வந்திருக்கு. பட் ஆனால் வந்து சில விஷயங்களால் லைக் வந்து இந்த பிஸியில் இருந்ததுனால அவரால் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை படிக்க முடியல. அதுக்கு பதிலாக அவர் வந்து பொலிட்டிக்ஸ் ஒன் ஆஃப் ஒன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ணி படிச்சிருக்காரு. ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு அப்சஷன், க்ளூலிங் கூலிங் கிளாஸ் சன் கிளாஸஸ் மேலே ஒரு அப்சஷன் இருக்கான்.
எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் பட்டர் சாங்கில் வந்து எனக்கு ஜின்னு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் ஜின்னை வீ என்ன பண்ணுவாங்கண்ணே அப்படின்னா கூலிங் கிளாஸ் வீக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேணும்னே தூக்கி தூக்கி போடுவாங்க அந்த ஸ்டெப்பு தான். பட் நிறைய பேர் வந்து ஏ வீ உனக்கு வீலிங் கிளாஸ் பிடிக்காதா அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து வச்சுருப்பாங்க. அது எனக்கு பட்டர் சாங்கோட லைட்டாக கனெக்ட் ஆச்சு. ஜின்னுக்கு வந்துட்டு கூலிங் கிளாஸஸ் எல்லாருக்கும் ஒரு ஒரு அப்சஷன் இருக்கும். சில பேருக்கு பேக்ஸ் மேலே இருக்கும், சில பேருக்கு க்ளோத்திங்ஸ் மேலே இருக்கும். அந்த மாதிரி வந்து ஜின்னுக்கு வந்து கூலிங் கிளாஸஸ் ஐ மீன் சன் கிளாஸ் கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ்லேயே வச்சு சின்ன வயசில் படித்தது தானே வரும். ஸோ ஷேட்ஸ் மேலே வந்துட்டு அவருக்கு வந்து ரொம்பவே வந்து அப்சர்ஷன் இருக்குது. அவர் வந்து சில டைமில் வந்து ஒரு கண்ணாடி இல்லை ரெண்டு மூணு கண்ணாடி கூட போட்டிருக்காரு. அந்த மாதிரி சின்ன காமெடியான பிக்சர்ஸும் வந்துட்டு வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. கைஸ் என்ஜாய் ஜின் வந்து. ஸோ ஸ்டார்டிங் ஆர்மிஸ்க்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம். பட்டு கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச ஆர்மிஸ்க்கு இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் சில விஷயங்கள் இது மூலமாக ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து ஜின்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஹாப்பி ஜின் டே. ஸோ அதுதான். ஸோ இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருங்க. நான் வேறு வந்து இன்றைக்கி ஜின் பர்த்டே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸ்கூலெல்லாம் கூட அதே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுதான். அண்ட் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் சி யூ கைஸ் ராங்கே கம்ஷிமிதா பாய் அன்யாங்.